இந்தியாவோட முதன்மையான தனியார் வங்கி அப்படிங்கிற பெருமையை பெற்ற வங்கி தான் HDFC. அந்த பேங்கோட வாகன கடன் பிரிவுல தற்போது ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அந்த முறைகேட்டின் காரணமா அந்த பேங்கோட வாடிக்கையாளர்கள் பல பேரை அதிர்ச்சியடை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வங்கி மீதான நம்பகத்தன்மையும் இது சுக்குநூற நொறுக்கி இருக்கு. கரோனா அதனால் அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம், அதன் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை ஆகியவற்றால வரக்கூடிய மாதங்கள்ல வங்கிகள் பெரிய அளவுல வாராக்கடனை சந்திக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல தான் HDFC பேங்கோட வாகன கடன் பிரிவுல நடைபெற்றக்கூடிய மோசடி வெளிச்சத்துக்கு வந்து பல பேரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு சொல் வழக்கு இருக்கும், தேவையற்ற பொருளை இன்னைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவையான பொருளையும் விற்க வேணும் நிலைமைக்கு நீங்க வருவீங்க அப்படின்னு. அத்தோட கடனுக்கு பொருளை வாங்கி சேர்த்தாலும் தேவையில்லாத பொருளை சேர்த்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறது இன்றைக்கு HDFC வங்கியுடைய வாகன கடன் பிரிவு. வங்கி துறையில மட்டும் இல்ல, வாகன கடன் பிரிவிலும் முன்னணியாக திகழக்கூடிய வங்கி தான் HDFC. மாதந்தோறும் சராசரியா 55,000 to 60,000 பேர் HDFC மூலமா வாகன கடன் பெறதா புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமா HDFC-ல கார் கடன் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களை குறி வச்சுதான் மறைமுகமா மோசடிகள் நடைபெற்று இருக்குது. அதாவது HDFC-ல கடன் மூலமா கார் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட GPS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார் இருக்கும் இடத்தை கண்டறியக்கூடிய கருவி அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல வாடிக்கையாளர்களுக்கு அந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற புரிதல் கூட கிடையாது. மேலும் ஒரு சிலருக்கு இப்படி ஒரு கருவியை சேர்த்து விற்பனை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற விவரமே தெரியறது கிடையாது. வங்கியில கார் கடனுக்கான விண்ணப்பத்துல இந்த GPS கருவியை வாங்குறது தொடர்பா எந்த விதமான தகவலுமே இருக்காது. ஆனா கடன் கைக்கு வரக்கூடிய கடைசி நேரத்துல அதுக்கும் சேர்த்து கட்டாயமா பணத்தை வசூலிக்கக்கூடிய முறையை HDFC பின்பற்றி வந்திருக்காங்க. அதாவது GPS வாங்கினாதான் வாகன கடனே தருவோம் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தி இருக்காங்க. கடந்த 2005 இருந்து 2019 வரைக்கும் அந்த வங்கியில கடன் பெற்று கார் வாங்கிய வாடிக்கையாளர்கள்ல பல பேர் இது போல கட்டாயமா GPS வாங்கணும் அப்படிங்கிற வலையில சிக்கி இருக்காங்க. இதுல ஒரு GPS கருவியினுடைய விலை பாத்தீங்கன்னா 18,000 to 20,000 வரைக்கும் இருக்கு. சோ இதன் மூலமா கொள்ளை லாப விலையில விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த கருவிக்கான தொகையை கார் கடனோட சேர்த்து வாடிக்கையாளர்கள்ட்ட வசூலிச்சிருக்காங்க HDFC வங்கி. இந்த இடத்துல அனைவருக்கும் ஒரு கேள்வி வரும், இப்போதைய சூழல்ல இது போன்ற நவீன கருவிகள் கார்ல இடம்பெற்றால் வாங்குபவர்களுக்கு கூடுதல் வசதி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த GPS கருவி யார்கிட்ட இருந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த அதிர்ச்சியான செய்தி. மும்பையை சேர்ந்த ட்ராக் பாயிண்ட் GPS அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் அனைத்து GPS கருவிகளும் வாங்கப்பட்டிருக்கு. HDFC வாகன கடன் பிரிவினுடைய தலைவரின் மகள் தான் அந்த GPS கருவினுடைய விநியோகஸ்தரா இருக்காங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கியில கார் கடன் வாங்கக்கூடிய அனைவரிடமும் தன்னுடைய மகள் விநியோகஸ்தரா இருக்கக்கூடிய GPS கருவி விற்பனை பண்ணி அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு. மேலும் வங்கி கடன் விண்ணப்பத்துல இடம்பெறாத ஒரு பொருளை வாடிக்கையாளர்கிட்ட திணிச்சு வங்கியுடைய நிர்வாக விதிகளும் இதுல மீறப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டு வெளிப்பட்ட உடனேயே வாகன கடன் பிரிவுல உயர்நிலை மற்றும் இடைநிலை அதிகாரிகள் 6 பேரை நீக்கி தவறை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க HDFC. ஆனா இந்த முறைகேடு வங்கியினுடைய கடன் பிரிவை பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு HDFC தலைவர் ஆதித்யா பூரி. இருந்தா கூட முறைகேட்டுல ஈடுபட்ட வாகன கடன் பிரிவு தலைவர் கடந்த மாசம்தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு 3 வருஷம் பணி நீட்டிப்பு அளிச்சதே ஆதித்யா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இப்போது 70 வயதாகக்கூடிய ஆதித்யா பூரி 25 வருஷத்துக்கும் மேல HDFC பணியாற்றி அந்த வங்கிய முன்னிலைக்கு எடுத்துட்டு வந்ததுல முக்கியமான பொறுப்புல இருந்தவர். வரக்கூடிய அக்டோபர் மாசம் அவரு ரிட்டையர் ஆக இருக்கிறாரு. இந்த நிலையில அவருடைய இத்தனை ஆண்டுகளான வங்கி பணியில இந்த முறைகேடு இடம்பெற்றதுனால ஒரு மிகப்பெரிய பின்னடைவாதான் அவருக்கு இது பார்க்கப்படுது. வங்கிகள் மட்டும் இல்ல, எந்த ஒரு நிறுவனத்தின் மீதும் பொதுமக்கள் வச்சுக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் அதை தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே கொண்டு போகும். அந்த வகையில சரிந்துவிட்ட நம்பிக்கையை HDFC எப்படி மீட்டு உருவாக்கம் செய்ய போறாங்க அப்படிங்கறது காலத்தின் கையில தான் இருக்கு.